வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கேஎஸ் குடும்பத்தாரின் மூலவர் மூத்தவர் என்று கூறப்படும் திரு கலையரசன் சரி அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி பேசவிருக்கிறோம். இவர் தான் திரு கலையரசன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்கள் உங்களுடைய காப்பநாட்டு சிறுமர் சேவை மற்றும் சேதாம்மாள் அவர்களுக்கு புதல்வாக முதல் பயனாக பிறந்திருக்கீங்க. அந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல கிழஞ்சுருட்டையில் இருக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா திருப்பத்தூர்லேருந்து கிழஞ்சுருட்டைக்கு வந்துட்டாங்க. கிழஞ்சுருட்டையிலேருந்து எங்கள் பெரியப்பா கிட்ட தையல் வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன கடையாக கால்வாய் வீதியில் ஒரு கடை வச்சாங்க. ஜவுளி கடை வச்சும்போது, அதாவது நான் பிறந்தது 21/1/1936. இந்த 21/1/1936 ஆண்டு கரெக்டாக நான் பிறந்த அன்னைக்கே எங்கள் அப்பா வந்து கால்வாயில் ஜவுளி கடையில் முதல் முதல்ல ஆரம்பிச்சுருக்காங்க. இந்த ஜவுளி கடை ஆடம்பரமாக விரிஞ்சு இவ்வளவு தூரைக்கு வர்றதுக்கு காரணமே அந்த கால்வாய் வீதியில் நாராயணன் செட்டியார் அவர்களின் கடையுடைய ராசியினால் நாங்கள் இவ்வளவு தூரைக்கு பெருமையாகவும் ரொம்ப கௌரவமாகவும் குடும்பம் நடத்துறதுக்கு வழி செஞ்சு அவங்களுடைய எங்கள் அப்பாவுடைய பூரண உழைப்பு யாருக்குமே இதுவரை எங்கள் நம்ம ஆளுகளுக்கு அவ்வளோ உழைக்கு இருக்காது. சின்ன வயசுலேயே அவங்க அண்ணன் தம்பி இல்லாமல் தனி ஒருவராக தொழில் கற்றுக்கிட்டு இந்த முதல்ல இந்த கால்வாய் ஜவுளி கடையை ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை தானாவையிலேருந்து இளைய தமிழ்ல பண்ணிக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு தான் முதல் பையன். இப்போ உங்களுக்கு வந்து முதல் பிறந்த உடனே உங்களுக்கு பெயர் வச்சாங்கல்ல? ஆமாம். அதுக்கு ஏதாவது பின்னாடி? ஆமாம், அது ஒரு சொல்லுங்கள் சொல்லுங்கள் எப்படி பெயர் வச்சாங்க? ஆமாம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை வந்து, அதாவது எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணும்போது அவங்க இளையத்தக்குடியில் பெரியசாமி சேர்வை பொன்னம்மாளுக்காக அவருடைய மகதன் எங்கள் அம்மா சேதம்மாள். அவங்க முத முறைப்படி எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு முத முதல்ல நான் பிறந்தேன். பிறந்தது இளையத்தக்குடியில், அதுவும் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள லைன் வீட்டில் நான் முத முதல்ல பிறந்தேன். பிறந்தவுடனே எங்கள் அப்பா கடையில் இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் ஆயா, அதாவது தாயாருடைய தாயார், ரெண்டு பேரும் அந்த எங்கள் ஒரு மாதம் சென்றவுடனே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நித்திய கல்யாணி கோயிலுக்கு போகும்போது அந்த அங்கே இருந்த ராஜாவணை குருக்கள்னு ஒரு பெரிய அனுபவம் உள்ள ஒரு அர்ச்சகர், அவரை வாங்க அம்மா வாங்க என்ன என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி முதல்ல என் மகளுக்கு முதல் பழந்த பிறந்திருக்கு, இதுக்கு என் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு. உடனே அந்த நித்திய கல்யாணி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடியே என்னை சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அப்படியே இப்போ படுக்க போட்டிருக்கா. படுக்க போட்டுறதுக்கு முன்னாடி நான் மல்லாத்த படுத்துருக்கும் போது அந்த குருக்களையா வந்து சொன்னார், வலது பக்கம் உங்கள் பேரனுக்கு பெரிய மச்சம் இருக்கணும், அந்த பெரிய மச்சம் வந்து உலகத்தையே ஆளக்கூடிய மச்சம், அது யாருக்குமே அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது, அதனால் இவனுடைய பேர் வந்து கல்யாணசுந்தரம்னு பேர் வைங்க அப்படின்னு அந்த அர்ச்சகர் சொல்லியிருக்கார். அர்ச்சகர் சொன்ன உடனே எங்கள் ஆயாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை திருப்பி போட்டு பார்த்துருக்காங்க, வலது கை ஓரத்தில் அவர் ஐயர் சொன்னோடையே பெரிய மச்சம் ஒன்று இருந்திருக்கு. அந்த மச்சத்தை பார்த்த உடனே ஐயா எல்லாம் கும்பிட்டு உழந்து சாமியை கும்பிட்டு அங்கேயே அர்ச்சனை பண்ணி நீங்கள் சொன்னபடியே நான் கல்யாணசுந்தரம்னு பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்து அப்புறம் இங்கே கீழச்சொல்பட்டிக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட அப்பாட்ட சொன்ன உடனே அவளும் ஆச்சரியப்பட்டு போயிருக்கா, இந்த மாதிரி வலுகையில் மச்சம் இருக்கிறது என்னடா நீ பிறந்த உடனே சொல்லலையே சேது அப்படின்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவன் அம்மா, எனக்கே தெரியலைங்க நான் பிறந்த உடனே இதை பற்றி கவனிக்கவே இல்லை அப்படின்னு அந்த எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே சரிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு வாடகை வீட்டில் தேவருடைய வீட்டில் தான் முதல்ல குடியிருந்தோம். சரிங்க. இப்போ உங்கள் தாப்பனுடைய தாப்பனார் அவர் பேர் என்ன? சாத்தையா சேர்வை. அது உங்கள்
அவருடைய மனைவி பேர் ஆறுமுகம்மாள். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க ரொம்ப சாதாரணமாக, அதாவது எங்களுடைய பூர்வீகத்துடைய ஒரு ஞாபகமும் எங்கள் அப்பாவுக்கும் இல்லை. ஏன்னா அவங்க தனி ஒருவனாக இருந்து இவ்வளோ தொலைக்கு ஜெயிச்சு வந்திருந்ததுனால எங்கள் அப்பத்தாவையோ இல்லை எங்கள் தாத்தாவையோ என்னை சரியாக கவனிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் அவங்க இல்லை. அவங்க ஒரு ஆளை காப்பாற்றிக்கிறதுக்காக குடும்பத்துக்கு பெரிய செலவுப்பட்டு அதை முன்னேறினார். அதுதான் அதாவது அடிப்படையில் உங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையிலேருந்து வறுமையிலேருந்து முன்னுக்கு வந்துருக்கீங்க சொல்கிறீங்க. ஆமாம். உங்கள் இப்போ உங்களுடைய பருவ காலத்தை, அதாவது உங்களுக்கு பிறந்ததுக்கப்புறம் வளர்றீங்க. ஆமாம். அப்போ உங்களுடைய உடல்நிலை? ஆமாம். அதில் ஏதாச்சும்? ஆமாம், அதில் அதில் ஒரு பெரிய ஒரு எங்கள் அம்மா செஞ்ச ஒரு புண்ணியம். நான் 14 வயசு வரலையும் எனக்கு கனை வந்திருக்கும். 14-15 வயசு வரலையும் திடீர் திடீர்னு கை காலை இழுக்கிறது கனை வந்து ரொம்ப சிரமப்பட்டுருந்தேன். இதில் டாக்டர்கள்லாம் பார்த்து ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒருத்தர் வந்து சொன்னார், மணமேல்குடின்னு சொல்லி சிங்கனூரிக்கு பக்கத்தில் மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் ஒரு வைத்தியர்கிட்ட எண்ணெய் வாங்கி உங்கள் பையனுக்கு கொடுங்க, சரியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே எங்கள் அப்பு வந்து கீழச்சோட்டையிலேருந்து சிங்கம்நூரிக்கு பஸ் ஏற்றி விட்டுருக்காங்க. பஸ் ஏற்றி விட்டு சிங்கம்நூரிலேருந்து அப்போ இந்த டவுன் பஸ் எல்லாம் கிடையாது. அதனால் அவங்க இன்னி இந்த 14-15 வயசு பையனே எங்கள் அம்மா ஒரு ஆளாக கையை அப்படியே கையை தூக்கிக்கிட்டு வந்து இங்கே மணமேல்குடி வரலையும் நடந்தே வந்தாங்க. நடந்தே வந்து அந்த பெரிய மணமேல்குடி பெரியவர்கிட்ட அந்த எண்ணெயை வாங்கி கொடுத்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் பூர்ணம் குணமாகிட்டேன். இந்த கனை எனக்கு வரவே இல்லை. சரிங்க. இப்போ பருவகாலத்தில் வந்து உங்களுடைய கல்வி இது எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் எஸ்எஸ்எல்சி வரையிலையும் படித்தேன். எந்த பள்ளிக்கூடத்தில்? இப்போ ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்கூல். அந்த பள்ளிக்கூடம் என்ன இருக்குங்களா? அந்த பேர் என்ன இருக்கு? ஸ்கூலும் இருக்குங்களா? உங்க கூட படித்தவர்கள் நண்பர்கள் இருந்து நண்பர்கள்லாம் எல்லாம் அவங்க எங்கேயும் திரும்பி போயிட்டாங்க. ரெண்டாவது எனக்கு பக்கத்து வீட்டுக்கு உள்ள அந்த சுப்பிரமணியன் சொல்லி வட்டி கடை வச்சுருந்தான் அந்த பையன், அவனும் அவன் சம்சாரமே இறந்துட்டாங்க. பெரும்போது அந்த என்னுடைய கூட பிறந்தவ யாரும் இல்லை. அதில் ஒரே ஒரு தட்டி திறந்த ஒரு ஒருத்தவங்க அங்கே கிழச்சு இந்த பிரபலமான ஜோசியர் ஐயங்கார், அவர் தான் நம்ம உயிரோடு இருக்கார். இருக்கார் என்னோட ஒரே எஸ்எஸ்எல்சி வரலையும். அப்புறம் வந்து பஸ் அம்மா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது மேலூரில் குவாரி எடுத்தோம். குவாரி எடுத்தோம், குவாரி எடுத்தோம். அதுலேயும் 2 வருஷம் நல்ல விதமாக போச்சு. 3வது வருஷம் 2 கோடி ரூபா வரலையும் நஷ்டம் அடைஞ்சிச்சு. நான் 2 கோடி நஷ்டம் அடைஞ்ச உடனே அந்த உள்ள கருவிகள்லாம் விற்று 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்று மறுபடியும் இந்த இது போர்வெல்னு புதுசாக ஆரம்பித்தோம். அப்போ போர்வெல்ங்கிறது திருச்செங்கோடுக்காரங்க தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் தான் முதல்ல வெளியாளுகளில் திருச்செங்கோடுலேருந்து வர்றாவில் நம்ம இந்துக்களில் முதல்ல போர்வெல் ஆரம்பித்தோம். அந்த போர்வெல் ஆரம்பித்த பேரும் என்னுடைய பேர் தான். அதாவது என் தம்பிகளும் என்னை விடாமல் நாங்கள் பிரித்ததுக்கப்புறமும் ஒரு எல்லா தம்பிகளும் வந்து என்னை கேட்டுட்டாங்க, நான் உங்கள் பேர் தான் வச்சுக்கோன்னு, நீங்கள் அதை வந்து நீங்கள் சம்மதத்தோடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே என் பேர் கல்யாணசுந்தரம்ங்கிறது எல்லா சாப்பிடத்துக்கும் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி போர்வெலுக்கும் கல்யாண போர்வெலுங்கிறது என் பேரே சேர்த்தே வச்சுக்கிட்டு அதுவும் கிட்டத்தட்ட 1 கோடி போர்வெல் வரலையும் இந்த போட்டு அதுவும் நல்ல விதமாக அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் விடாமல் போர்வெல்ல திருச்செங்கோடுக்காரர்களுக்கு மேலே அதிகமான வருமாய் வர அளவுக்கு நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஏதோ விசேஷம்னா இவ்வளவு காரியத்தையும் பண்ணலாம். எனக்கு சில சமயங்களில் என மனைவி இல்லாத ஒரு சோகத்தில் சில சமயங்கள் மனம் விட்டு போவேன். அப்போ வரும்போது எனக்கு ஒரு 14-15 வயசுலேருந்து குமுதம் குங்குமம் படித்த அனுபவம். அந்த புஸ்தகங்களை வாரத்தில் ஒருத்தரம் கரெக்டாக சனிக்கிழமை நெய் வாங்கிட்டு வந்து அதை படித்து அதை ஓய்வு நேரங்களில் பண்ணுவேன். ரெண்டாவது காலையில் சாப்பிட்ட உடனே 8:30 சாப்பிட்ருவேன். 8:30 சாப்பிட்ட உடனே இதில் வசந்தி டிவியில் தேனறிவுன்னு பழைய பாட்டு போடுவாங்க 1 மணி நேரம். அதை சாப்பிட்டுட்டு அதை அந்த 1 மணி நேரம் அந்த தேனறிவுங்கிற பாட்டை கேட்டுட்டு அப்புறம் நான் வாபீஸ் போடுவேன். அப்போ பார்க்கும்போது என்னுடைய பருவகாலத்தில் பிள்ளைகள் வந்து சேட்டை பண்ணுறதுக்கு இயல்பு. அந்த இதில் உங்கள் காலத்தில் உங்களோட நினைவலைகளில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா? அது இப்போ நிறைய பண்ணது பண்ணதில் எங்கள் அப்பாவுடைய தொழில் தான் முக்கியம். ரெண்டாவது
நான் ஸ்கூல் விட்டு பள்ளிக்கூடம் படித்து எஸ்எல்சி வரையும் படிக்கும் போது முத பள்ளிக்கூடம் விட்ட உடனே கடனே கடைக்கு போயிடுவேன். கடைக்கு போயிருக்கும்போது கடையில் கரெக்டாக 5 மணிக்கு போயிட்டேன்னா 5 மணிக்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு வெளியே போயிடுவாங்க. அப்போ வியாபாரம் போகும்போது மற்ற இதுகளெலாம் பார்க்குறது கூட நான் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது போகும்போது ஒரு சமயங்களில் நான் அந்த ரூபா நோட்டு எண்ணிக்கிட்டு இருப்பேன். ரூபா நோட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று, அதாவது இந்த வெள்ளப்பகுதியை மாறி தலைப்பகுதியும் தலைப்பகுதியை மாறி வெள்ளப்பகுதியும் வச்சு எண்ணி கொடுத்து எண்ணி கொடுத்துக்கிட்டு ஒரு நம்ம 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அந்த எண்ணெய் எடுத்து கொடுத்து எங்கள் அப்பாட்ட கொடுத்தேன். அப்பா உடனே அந்த கதைக்குச்சி எடுத்து ஒரே அடி கையில் அடித்தார். ஒரே மாதிரி நோ லட்சுமியே, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பக்குவமாக நீ என்றியோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ அதே மாதிரி ஒரே பக்குவத்தில் வச்சு பக்தியோடு எண்ணி கொடுத்தீங்கன்னாத்தான் உனக்கு பணம் நம்ம பெருகணும். நீ அதை செய்யாமல் இப்படி எல்லாம் எழுதி இப்படியா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கண்டிச்சு வச்சுருங்க. அதுபோக அதுக்கப்புறம் இப்போ முதல்ல எங்களுக்கு வீடு கட்டணும்னு சொல்லி இடையர் உழவு தெருவில் ஒரு இடம் வாங்கியிருந்தாங்க. அப்போ அந்த இடையர் உழவில் வாங்கும்போது நான் முதல்ல தச்சு செய்கிறதுக்காக நான் ஐத்தாப்பில் இப்போ பழைய வீடு ஒன்னுங்கிழ்னு 130 உள்ள டோர் நம்பர் உள்ள வீடை கட்டுறதுக்கு முன்னாடி தச்சு செஞ்சேன். தச்சு செய்கிறதுக்காக ஆசாரி கொத்தனார் எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ அருவாள் இப்போ நாங்கள் இருந்தது பக்கத்து வீட்டில், அடுத்த தூரத்தில் உள்ளவர். அதனால் ஏத்தாப்பில் உள்ள எங்கள் பெரியப்பா வீட்டில் போய் அந்த அருவாளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் 14-15 வயசுக்கு கண்டு லவக்கன் ஓடி போய் அருவாளை வாங்கிட்டு வந்தேன். அருவாளை வாங்கிட்டு வரும்போது எங்கள் பெரியப்பாவுடைய அந்த படியில் ஏறும்போது வழுக்கி விட்டு இந்த கையில் அப்படியே அருவாளை அப்படியே வெட்டிடுச்சு. வெட்டும்போது பூரா தண்ணி அவ்வளவு பூரா ரத்தமாக ஒழுங்கினோடனே எங்கள் ஆயா பக்கத்தில் இருந்தவர்கள் அவளுக்கு மயக்கமாக விழுந்துட்டாள். அதுக்கப்புறம் இந்த தையல் போட்டு அதுக்கப்புறம் முதல்ல அந்த இடம் முதல்ல வாங்கும்போது இந்த ரத்தப்பொழியை காமிச்ச ஒரு நல்ல நேரம் எங்களுக்கு வீடுகள் நிறையா அமைஞ்சிச்சு. நான் தான் முதல்ல பழி கொடுத்து அந்த வீடை ஆரம்பித்து வச்சுது. அதுக்கப்புறம் இவ்வளவு சிறப்பாக வர்றதுக்கு காரணம். சரிங்க, இப்போ வந்து அதுக்கான என்னோட கேள்வி என்னென்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு காலத்தில் வீட்டில் பொய் சொல்லி திருத்தனம் பண்ணி அப்பா அம்மா அடி வாங்கி இட்டு வாங்கி பழக்கம் தான் கேட்கணும். அது எல்லாம் எனக்கு நடந்துருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, ரொம்ப நல்ல பையன் இருந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் ரொம்ப விவரம் இல்லாமல் அப்போ அம்மா சொல்கிறதை கேட்டு அதைப்படி நடத்துகிற பிள்ளையாக இருந்தேன். சரிங்க, இப்போ வந்துங்க இப்போ இந்த தொழிலில் வந்து நீங்கள் எஸ்எஸ் முடிச்சாலும் தொழில் வந்துருங்க. ஸோ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் அப்போ தான் காரணம் சொன்னீங்க. ஆமாம். ஸோ ஆரம்பத்தில் என்ன மாதிரி தொழில் ஆரம்பிச்சிங்க? மாதிரி முதல்ல ஆரம்பித்தது அப்பாவுடைய தையல் வேலை முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை ஜவுளி கடையாக மாற்றினாங்க. சரி. ஆமாம், ஜவுளி கடையாக மாற்றி ஒரு கடையை வச்சு 4 கடை வரலையும் அங்கே பெருகி விட்டாங்க. சரி. ராஜாமணிகள்னு பெரிய இந்த ரெங்கோணாலேருந்து ராஜாமணிகள்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டா முதல்ல ரெங்கோணாலுன்னு இருந்த ஜவுளி கடையுடைய ஓனர்கிட்ட நானும் அப்பாவும் போயிட்டேன். அதை முதல்ல கிட்டத்தட்ட 550 ரூபாய்க்கு வெறும் 550 ரூபாய்க்கு வாங்கினோம் அந்த ஜவுளி கடையை. ஜவுளி கடையை வாங்கி அதுக்கப்புறந்தான் பிரபலமாக ராஜாமணிகள்னு பேரோட அது கூடோட இருந்தது. அதுக்கப்புறம் உங்கள் தொழிலில் விற்பி எங்கே பண்ணீங்க? அதுக்குள்ளே பண்ணீங்களா வெளியே? இல்லை, வெளியே இது பண்ணும்போதே அப்படியே இருக்கும்போதே எங்கள் அப்பா அவங்க அந்த ஜவுளி கடையில் வர்ற மிச்சம் வர்ற பணத்தை அப்படி வட்டிக்கு கொடுப்பாங்க. எங்கள் பக்கத்தில் சிறுவர்பட்டி, அதுக்கு பக்கம் அரிபுரம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த அரிபுரத்துலேருந்து பண்டாரங்கள்லாம் சிங்கப்பூரில் இருந்தாங்க. அவங்க வீட்டு அம்மாக்கள்லாம் வந்து கை செலவுக்காக ரூபா நகையில் அடவு வச்சு பணம் வாங்கிட்டு போவாங்க. அந்த வட்டி தொழில அப்பா தனித்தனியாக வச்சுட்டு அதை மடித்து படி இதாக வச்சு அம்மாட்ட கொடுத்து விட்டு அம்மா அவங்களையும் அங்கே அரவோட்டில் வச்சுருந்து கொடுத்து கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு வட்டி தொழிலுடைய ஆரம்பமே அவளுக்கு நல்ல விதமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதுபோக அந்த பணத்தில் வர்ற மிச்சம் வட்டி பணத்தில் வச்சே அரிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் நிலத்தை லீஸுக்கு எடுத்து அதில் 2 வருஷமாக பாடுபட்டு இவங்களே போய் பாடுபட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு மறுபடியும் வட்டி தொழிலுடைய பெருக்கத்தை ஆரம்பித்தாங்க. அப்போ தான் முத முதல்ல பிஎஸ்சி சைக்கிள் ஒன்று புதுசாக ஒன்று வாங்கினாங்க. இது வரலையும் நாங்கள் எங்கள் ஆளுகளில் வாங்கணும்னு ஒன்று வாங்கலை. அந்த பிஎஸ்சி சைக்கிள் வந்து எய்த்தாப்பில் கால்வாய் கிடைக்க எய்த்தாப்பில் உள்ள
கிருஷ்ணன் எங்கள் கடை வச்சுருக்கா டெய்லர் கடை, அந்த கடையில் வாடகையை கொடுத்து, ஏன்னா நான் தேவஸ்தான கடை, எல்லாத்துக்கும் தேவஸ்தான கடை, அந்த கடையில் அந்த சைக்கிளை நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு. வாரத்துக்கு வரும்போது அடிபுரத்துக்கு போகும்போது அப்பா அந்த சைக்கிள்லாம் போவாங்க, போய் நெல்லங்கடை பார்த்துட்டு அறுமடையை செஞ்சுட்டு அந்த நெல்லை விற்று பணம் வாங்கி கொண்டாந்து கொடுப்பாங்க. மறுபடியும் இந்த பணத்தை கொடுத்து அந்த வட்டி தொழில் கொஞ்சம் பெருக்கமாக நல்ல செழிப்போடு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை வச்சு மதுரையில் முத முதல்ல வட்டி தொழில் ஆரம்பிக்கணும்னு இங்கே மதுரையில் ஆரம்பித்தாங்க. செல்லூரில் முதல்ல ஆரம்பித்தாங்க. செல்லூரில் பத்தாம் நம்பர் முதல்ல பத்தாம் தெரு வீடுன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன கடையில் வட்டி தொழில் ஆரம்பித்தாங்க. அது வட்டி தொழில் இருக்கும்போது எங்கள் கடையில் வந்து காத்திருந்து வாங்கிட்டு போவாங்க. எங்கள் ஐயாவுக்கு கடையில் வாங்கிட்டு போனால் ரொம்ப ராசியாக இருக்குது, எல்லாமே விருத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் 9 மணிக்கு கடை திறப்போம். அப்போ அவங்க கிட்டத்தட்ட 10-15 பேர் காத்திருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அதுலேருந்து அதிகமாக பெருக்கம் அதிகமாகிடுச்சு. வட்டிகளுக்கு வட்டி தொழிலுக்கு பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் உடனே அதிலே மிச்சப்படுத்த பணத்தை வச்சு அதுக்கு பக்கத்து தெருவில் ஒரு பிளாட் ஒன்று வாங்கி அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டினாங்க அப்பாவுக்கு. அந்த காம்ப்ளெக்ஸை நல்ல விதமாக 6 ரூம் போட்டு கீழே 2 கடைக்கு போட்டு கட்டி அதை செட் பண்ணி வச்சாங்க. செட் பண்ணி வைக்கும்போது தான் இந்த ஒரு நாள் நைட்டு மதுரைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு நாள் காலையில் வரும்போது எனக்கு ஒரு மாதிரியாக வருது அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்து வந்தேன். அதுக்கப்புறம் தசை வாங்கி எடுத்து உடனே திடீர்னு இறந்து போயிட்டாங்க. சரி, அப்போ இறக்குறதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு தான் வந்து என்னையும் எங்கள் அம்மாவையும் பக்கத்தில் வச்சாங்க. உங்கள் அம்மா இருக்காடா, நீ இந்த குடும்பத்தை நான் இருக்கிற மாதிரி இதை நடத்தி கொடு அப்படின்னு சொன்னார். சரிங்கய்யா, இப்போ வந்து இப்போ அந்த தகப்பனோடையது சொல்லிட்டீங்க, உங்கள் தாயாரை பற்றி சொல்ல விரும்புறீங்களா? சொல்லு, அவங்க எப்படி இந்த குடும்பத்தை கட்டி காத்தாங்க? ஆமாம், அவங்க தனியாக பிறந்தவங்க, அதாவது அவங்க பிறந்தது பூரா தானாகவே இல்லை. தானாகவே உள்ள ஆளுகள்னா அவளுக்கு ஒரு அபிமானம் ஏற்படும். அடிக்கடி தானாவியல் ஆளுகள் வந்தாங்க, ஒரு பேசிக்கிட்டு இருப்பாங்க, தானாவியல் ஆளுகளோடவே சம்மந்தம் பண்ணிக்குவாங்க. எதுலேயுமே பிறருக்கு கொடுக்கறதுக்கு அவளுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஏதாவது நம்ம அப்பாவுக்கு வேண்டியது வந்து சாப்பிட்டா கூட இதைய அதை சரியாக உபசரிக்கிறது இல்லை. ரொம்ப கண்டிஷனாக இருந்து நல்ல விதமாக எங்களை எல்லாம் காப்பாற்றினாங்க. சரிங்க, ஒரு பின்னோக்கி ஒரு சின்ன ஒரு இது கொண்டு போங்க. நீங்கள் இப்போ படிக்கிற காலத்தில் அந்த சுருள்பட்டியில் கடைசி கண்ணதாசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்கா? இல்லை, ஒன்று படித்தவரா இல்லை முன்னாடி வந்து அதே பற்றி படித்தவரா? ஓகே, அப்போ நாங்கள் படிக்கும்போது அவர் கண்ணதாசன் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த காளி கோயில் ஒன்று இருக்குது. காளி கோயிலுக்கு போகும்போது அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து போவோம். போகும்போது அவரும் இந்த மாதிரி சின்ன பையனாக தான் இருப்பார். அவரோட பேசிக்கிட்டு இருந்ததுடைய வேற தொடர்பு நண்பராக இருந்தார். ஸோ அந்த குறிப்பிட இருக்கிற ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வந்து இப்போ சும்மா காலகட்டத்தில் வரோம். நீங்கள் பிறந்த 1936 1955 எது உங்கள் நினைவு இருக்கக்கூடாது? ஆமாம், என்னுடைய மனைவி வந்த நேரம் அது. ஆமாம், உங்கள் அதாவது கமலாதேவியை கரம் பிடித்த ஆண்டாமா? ஆமாம். இப்போ சொல்லுங்கள், அந்த கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷம். அப்போ வந்து நீங்கள் முதல் தலை தீபாவளின்றது கொண்டாடிப்பீங்க, அந்த தீபாவளிக்கும் உங்களுடைய இளமை கால தீபாவளிக்கும் ஏதாச்சும் வேறுபாடு இருக்கா? நிறைய என்ன ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்பெஷலாக எதுன்னு கலந்துருங்க? இது வேறு இல்லை, அவங்க எனக்கு வாய்ச்ச கமலாங்கிற இது வெறும் கமலாக தான் வந்தாங்க புதுகூர்லேருந்து. அதாவது தேவிங்கிறது எங்கள் அப்பா வந்து தேவியாக ஆக்கினார். அவர் கமலாதேவின்னு அவர் எங்கள் அப்பா தான் தேவியாக்கி இந்த குடும்பத்துக்கு ஒரு தேவதையாக நீங்கள் அந்த அளவுக்கு தேவதையாக இருக்கிறதுனால அவள் வந்தவொடனே சாதா தீபாவளியை விட எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் மனைவி வந்ததுக்கப்புறம் என்னுடைய தீபாவளி ஸ்பெஷல் ஆகிடுச்சு.
சரிங்க. அது வந்து மனைவி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லுங்க. ஆமாம். அப்போ உங்கள் மனைவி மேலே எப்படி பாசம்? அது அளவிட முடியாத சங்கதி. ஆமாம். அப்போ இந்த இந்த இடத்துல ஒரு இது ஒரு கேள்வி. உங்க பருவ காலத்தில் நீங்கள் முதல்ல சினிமா பார்த்துருக்கீங்களா? ஆமாம். என்ன மாதிரி தியேட்டரில் பார்த்தீங்க? என்னாவது நான் போகும்போது எனக்கு என்னுடைய மாமனார் நாராயணன் இருக்கு. புதூரில் அவர் பெரிய வீடு கட்டி அங்கே ரோட் மேலே இருப்பார். அவருக்கு முத முதல்ல தீபாவளிக்காக நாங்கள் போயிருக்கும்போது அவர் அவர் வீட்டு ஒரு மாட்டு வண்டியில் எங்களை அதாவது திருப்பத்தூரில் உள்ள டூரிங் டாக்ஸிக்கு வந்து கணவனை கண்கண்ட தெய்வங்கிற ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போனார். நானும் கமலாவும் அந்த மாட்டு வண்டியில் போய் முதல் காட்சிக்கு போய் சினிமா பார்த்து வந்தோம். அந்த காட்சிகள்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும், மறக்க முடியாத காட்சி. அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த அன்பு செலுத்தின உண்மையில் வந்து உண்மையில் அன்புன்றது இந்த ஆங்கிலத்துக்கு வந்து லவ்ன்பாங்க. ஆமாம். ஸோ உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் இந்த மாதிரி இதை லவ் மற்ற ஏதாவது இருந்திருக்குங்களா ஐயா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிக்க காலத்தில் ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமே. இப்போ வந்து அதுக்கப்புறம் உங்கள் மனைவி வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் உங்களோட உடன்பிறப்புகள் எத்தனை பேர், எப்படி எந்த சொல்ல முடியுமா? என் கூட பிறந்தவங்க 7 பேர் சேர்த்து சேர்த்து 7 பேர் மொத்தம். 2 பொம்பளை பிள்ளைய, அதில் ஒரு தம்பி மாத்திரம் சண்முகம் சேருவேன், சண்முகங்கிற மாத்திரம் இறந்து போயிட்டார். மற்ற இப்போ 6 பேர் இருக்கும், 2 தங்கச்சி இருக்காங்க. அதாவது கமலாதேவி வாக்கு கரம் பிடிச்சோடனே அந்த கமலாதேவி உங்களுக்கு வரும்பொழுது உங்களுடைய கூட பிறந்தவங்க நிலவரம் என்ன? ஆமாம். அவங்களெல்லாம் ரெண்டாவது எனக்கு தம்பி கடைசியில் ஜெயராமன் ஒருத்தர் இருந்தார், இருக்கார். அவர் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கூட என் மனைவி கமலாதேவி தான் பூரா வளர்த்தவர். எங்கள் அம்மா வயசானவர்கள்லாம் அவங்களால ஒன்றும் முடியாது. அவர் தான் பூரா ஜெயராமனுடைய தம்பி கடைசி தம்பிக்கு வேண்டியதெல்லாம் பூரா செஞ்சு அந்த குடும்பத்துக்கு உள்ள இது பூரா வேலையும் பார்த்துட்டு இந்த பிள்ளையும் தான் பிள்ளைகளோட விட எனக்கு 6 பொம்பளை 6 பிள்ளைய, 4 பெண்ணு 2 ஆம்பளை பிள்ளைய. இதை விட அந்த எங்கள் தம்பி கடைசி தம்பி மேலே பிரியம் வச்சு அவனை வளர்த்து விட்டான். அது வளர்த்தது ஒரு பெரிய ஒரு ஓவியமான சங்கதி. உங்கள் குடும்பத்தை கடைசி உங்கள் தம்பி தானே? தம்பி தான். அவர் ஜெயராம் தான் கடைசி ஆகும். எல்லா விசேஷங்களுக்கும் இவளே தான் போய் எல்லா முன்னின்று நடத்துறது. கல்யாண காட்சி இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் 27 கல்யாணம் வரலையும் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல் முயற்சி என்னுடைய மனைவி வந்து சேர்ந்தது தான். எங்கள் அப்பா வந்து என்னுடைய கல்யாணத்தையும் என்னுடைய தம்பி கல்யாணத்தையும் பேசி முடிச்சவர்களுடைய மற்ற கல்யாணம் போகிற தம்பி கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் போகிற நான் தான் பார்ப்பேன். சரிங்க. அப்போ அதை நீ சொல்ல பார்த்தே வந்து அவங்களுக்கு குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் அது கூட்டு குடும்பத்தில் உங்கள் மனைவியோட பங்கு என்ன, உங்கள் தம்பியோடைய பங்கு என்ன, அவங்களுடைய மனைவியார் பங்கு சொல்லுவாங்கல்ல எப்படி இருந்துச்சு? ரெண்டாவது பொது குடும்பம் இருக்கும்போது நான் பூரா கழிச்சு எப்படி இருந்ததுனால என் தம்பிகளுக்கு பூரா இங்கே மதுரையில் தொழில் வட்டி தொழிலில் விட்டுட்டு மறுபடியும் முத முதல்ல ஒரு டவுன் பஸ் ஒன்றுவான். டவுன் பஸ்ஸு முத முதல்ல கிட்டத்தட்ட 49,000 ரூபாய்க்கு நான் கீழே சுட்டியிலேருந்து ஒரு பை நிறைய 10 ரூபாயும் 5 ரூபாயும் நோட்டும் கட்டாக போட்டு பை நிறைய கொண்டாந்து கொடுத்து ஒரு முத முதல்ல டவுன் பஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் முத முதல்ல சேர்ந்தது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அதுலேருந்து. அதேனால அந்த மாதிரி தம்பிகளுக்காக இங்கே மதுரையில் எல்லா நடவடிக்கை நடக்கும். கிழிச்சு விட்டேன் நானும் என் தம்பி சண்முகமும் 2 ஜவுளி கடையில் வச்சு பார்த்துக்கிட்டோம். அதனால் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ரெண்டாவது இதுக்கு துணையாக எங்கள் அம்மா என் மனைவி எல்லோரும் ஒன்றா துணையாக இருந்தாங்க. உங்கள் தம்பிகள் வந்து நீ எஸ்எல்சி படிச்சுருங்க, உங்கள் தம்பிகள் என்ன படிச்சிருக்காங்க? தம்பிகளும் என் பிறந்தபோது எஸ்எல்சியோடு முடிச்சிருக்குது. எல்லாருமேலும் என் தம்பிகளும் சரி என் மயனிகளும் சரி எல்லாருக்குமே பெரும்போது எஸ்எல்சியோடு முடிச்சிருக்கோம். ரிசப்ஷன் ஆரம்பித்தோம். ஏன்னா பெரும்போது எஸ்எஸ்எல்சியை தாண்டலை யாருமே. உங்கள் சரி உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் அப்புறம் உங்களுக்கு முதல் பிள்ளை முதப்பிள்ளை பிரேமா. ஆமாம். அப்போ எங்கள் மச்சினை புதூர் சுப்பிரமணியன் ஜெயர் தான் முதல்ல
பேசி முடிச்சு என் தம்பி கடைசி தம்பி லட்சுமணனுக்கும் என் மூத்த மகளுக்கும் ஒரே டயத்தில் கல்யாணம் பண்ணோம். முதல் நாள் வந்து என் தம்பி கல்யாணமும் ரெண்டாவது என் மக கல்யாணமும் மறுநாள் வச்சுக்கிட்டோம். ஒரே மாதிரி ஒரு குடும்பத்தில் அவங்க நாராயணன் சேர மாமா அவர்களுடைய குடும்பத்தில் மொத்தம் மூணு கல்யாணம் மூணு சம்மந்தம் பண்ணி நல்ல விதமாக பண்ணோம். சரி, இப்போ உங்களுக்கு பிள்ளை வந்து எத்தனை பிள்ளை சொன்னீங்க? நாலு பொம்பளை பிள்ளை, நாலு யார் பிள்ளை? ரெண்டு ஆம்பளை பிள்ளை. யார் யார்? ஆமாம், நாலு பிள்ளை பிரேமா, ரெண்டாவது சரஸ்வதி, மூணாவது கிருஷ்ணவேணி, நாலாவது இது ராஜேந்தி. இல்லை, இடையில வந்து வருஷப்படி தேங்க. பொம்பளை பிள்ளையே லைன் அது தனி, ஆம்பளை பிள்ளையே தனி. சரி, ஆமாம், இதுக்கு இடையில இதுதான் இதுதான் கணக்கு. சரி, ராஜேந்திரன் ஆறு மகம், ரெண்டும் பையன். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து கடைசியாக பிறந்தது ஆறாவது ஆறாவது பிறந்தேன் ஆறு மகம். இப்போ வந்து பொம்பளை பிள்ளையில அந்த பிள்ளையில பற்றி சொல்லுங்க. அப்போ அது அந்த பிள்ளையில வந்து ரொம்ப எல்லா பிள்ளைங்களும் நான் அதாவது உங்கள் காலகட்டத்தில் வந்து நீங்கள் எது எந்த மாதிரி இது சேட்டை இது பண்ணுன்னு சொன்னீங்க. ஆமாம், அப்போ பொம்பளை பிள்ளை இந்த காலகட்டம் மாறிடுச்சு. அந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளைகள் சில இப்போ சுட்டித்தனம் பண்ணியிருப்பாங்க, சேட்டையில் கூடாது வார்த்தை இல்லை, சுட்டித்தனம் சுத்தனை பண்ணக்கூடிய பிள்ளை யாராக இருந்தாங்களா? அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கன்னா என் குடும்பத்தில் வறுமையிலேயும் ரெண்டாவது என்னுடைய மனைவியுடைய ஒரு கட்டுப்பாடு ரொம்ப. சரி, அந்த அந்த நாலு பிள்ளைகளுமே என்ன எந்த ஏதோ ஒரு பிள்ளைக்கோ ஏதாச்சும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்களா? நல்லபடியாக இருந்தாங்களா? ஆமாம், அதாவது ரெண்டாவது சரஸ்வதிக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கும்போதே வயிற்றில் கட்டி ஏற்பட்டு போய் அது காரக்குடியில் போய் மாதம் மாதம் போய் அந்த வயிற்றில் உள்ள கட்டியெல்லாம் கிடச்சி வச்சோம். அதில் ஒரு பெரிய சங்கதி, என் பிள்ளைகளில் பிரசவமாகி கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சரஸ்வதிங்கிறது ஒரு பிள்ளைய ரெண்டாவது பிள்ளையே கல்யாணம் பிரசவமாயிருக்கு, முதல் பிரசவம் ஆணிச்சு. அது ஆன உடனே நான் கிடச்சுட்டிலேருந்து அங்கேருந்து பீரலாவடிக்காக போகிறதுக்காக பஸ் ஏறி போகிறதுக்காக போயிருக்கும்போது அங்கே மழை பெஞ்சி இடி ஒன்று விழுந்துச்சு. இடி விழுந்து என் தலையிலே விழுந்து இருந்த மாதிரி, கடையை பிடிச்சிட்டு போகும்போது தலையிலே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த அதிர்ச்சியில் நான் தங்கக்கடியாரம் கட்டியிருந்தேன். எனக்கு ரொம்ப அதிகமான ஒரு பிரியம் ஏற்படுற காரணம் அதுதான். அதனால தான் நான் உயிர் வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் வெளியில் இருக்கவங்க பூரா இந்த புள்ளை பிறந்ததுனால தான் இந்த இடி விழுந்து இவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு ரொம்ப பேர் நினச்சாங்க. அதை மாறி நான் இப்படித்தான் நினச்சேன். எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தது அது கம இது சரஸ்வதியுடைய பிறந்த நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். வயிற்றில் கட்டி இருந்துச்சு, அது சின்ன பிள்ளையிலேருந்து மாறிடுச்சு. கஷ்டங்கள் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்ல சொல்லிட்டீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்களை உங்கள் மகளை பற்றி சொல்லிட்டீங்க, உங்கள் மாயனியை பற்றி சொல்லுங்கள். மகனுக்கு முதல்ல பொண்ணு எடுக்கிறது கூட முதல்ல எங்கள் அம்மா எங்கள் அம்மா மேலே அவங்க ரொம்ப கடுமையாக எப்போவும் மாமியார் மாதிரி அந்த காலத்துலேயே மாமியார் ராஜ்யம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடப்பாங்க. என் மனைவியே அதிகமான வேலை வாங்கி அதிகமாக மனவரசம் ஏற்பட்டும் ரொம்ப செஞ்சாலும் கூட இருந்தாலும் மாமியாங்கிற ஒரு மரியாதை எங்கள் மனைவிக்கு குறையவே இல்லை. ரெண்டாவது எங்கள் அம்மாவை இஷ்டப்பட்டு அவங்க தாய் வழியில் பொண்ணு இருக்குன்னு சொல்லி காட்டுப்பட்டியில் மருமகளுக்கு மல்லியா செய்யணும்னு அம்மாவை சொன்னாங்க. சரின்னு நாங்கள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு அந்த மல்லியாங்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணி எங்கள் பழைய சொந்தத்தை புதுப்பிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னுடைய கடைசி பையன் ஆறுமுகத்துக்கும் பூரா நான் தான் புதுப்பட்டையில் போய் முதல்ல அந்த முத்துராம இது அதாவது நாயக்கடைக்காரரு அப்பா அப்பா உயிரோடு இருந்தார். அவர் சொல்லப்போக அவர் தான் என் சொல்லி சொன்னார் இந்த மாதிரி பக்கத்தில் நமக்கு வேண்டிய பொண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னார். அவரை கூட்டிகிட்டு போய் ஒருத்தனை பார்த்து நிர்மலாவை பார்த்து நான் தான் பேசி முடிச்சு பேசிட்டு வந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் இப்போ கும்பல பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போய் நான் என் மக மனைவி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கும் கல்யாணம் பண்ணுவோம். சரிங்க, ஒரு பேச்சம் பேசும்போது சொன்னீங்க என் மனைவி மாமியார் அந்த தாயார் வந்து அந்த காலத்து மாமியார் கூட இருந்தாங்க, கஷ்டப்படுத்தினாங்கலாம் சொன்னீங்க. ஒரு ஒரு சின்ன கேள்வி, உங்கள் மனைவி உங்கள் தம்பிகளுடைய இது அதாவது அவருடைய அன்பு செலுத்துறது எல்லாம் எப்படி இருந்துச்சு? அது அபரிமிதமான சங்கதி, எந்த குடும்பத்திலையுமே நடக்க முடியாத சங்கதி.
என் பிள்ளையில கூட கவனிக்க மாட்டா. அவளுடைய மலரை பெருசாக நினைச்சாங்க. சாப்பாடு முதற்கொண்டு முதற்கொண்டு அவங்களுக்கு தம்பிகளுக்கு தான் அவளுவாருடைய, அடுத்து தான் என் மயங்களுக்கு செய்வாள். அந்த ஒரு வித்தியாசம் இல்லாம ஒரு நடந்துச்சு அந்த குடும்பத்துல. அது அவங்க செஞ்சாங்க. உங்க தம்பிமார்கள் அவங்க மேல உள்ள இது எப்படி இருந்துச்சு? அவங்களும் ஒரே மாதிரி நல்லா தான் இருந்தாங்க. ஒன்னும் அது எல்லாம் வித்தியாசம் இல்லை. என்னன்னா, எங்க கேள்விப்பட்டது, எங்களுக்கு தாய் போல கமலா என்பவர் அண்ணியார், எங்க அண்ணி இல்ல தாய் போல என்று கூறியதாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அது உண்மையா? அது உண்மைதான். ஏன்னா ஒவ்வொரு தம்பி மனைவி பிரசவத்துக்கும் நானும் கமலாவும் போயிட்டா பிரசவத்தை பார்த்து அதை ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூட்டி போய் விடுற வழியும் நாங்கள் தான் செய்வோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே மாதிரி. ஈரோட்டில் அந்த ஜெயபிராசருடைய மனைவி சாந்தாவுக்கு ஈரோட்டுக்கு முதற்கொண்டு போய் நாலு நாள் அஞ்சு நாள் வரை அங்கே இருந்து அதை ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதை வீட்டில் விட்டுட்டு வர்ற வழியும் நாங்கள் போய் பார்ப்போம். அதனால் அந்த தம்பி மனைவிங்கிற ஒரு இது வித்தியாசம் இல்லாமல் என் மனைவி அதெல்லாம் பண்ணாங்க. சரிங்கய்யா, இப்போ 2015 ஒரு 29 வருஷத்துக்கு முன்னாடி, அது 1989 ஒரு நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் நடந்துச்சு. உங்களை ஆறாவது பையன் ஆறுமுகத்துடைய திருமண நாள். அன்றைக்கு உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த மதிய விருந்தில் பரிமாறும் போது எல்லா வகையான வகைகள் வகைகள் இருந்தது. ஆனால் பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஆறாவது கடைசி கல்யாணத்தை அன்னைக்கு கடலை ஒன்றை என்பதை வைப்பாங்க. அதை வேணா வக்கீல் அன்னைக்கு அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டது. அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? நான் சொன்னேன், இந்த மாதிரி என்ன இது மாத்திரம் முடியலை, என் தம்பி பிள்ளை கல்யாணங்கள்லாம் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் போடலாம் கடலை உடனடிய, இப்போ ஒன்றும் போட வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு பொது நோக்கோட அப்போ உள்ள ஒரு மனப்பான்மை, பிறந்த மனப்பான்மையில அதே மாதிரியே சொல்லிட்டேன். கடைசி தம்பியோட பிள்ளைக்கு கிடையாது, அதான் கடைசி கிடையாது சொல்லிங்க. ஆமாம். ஸோ வந்து அவங்க பிள்ளைங்க சரி, நம்ம தலை பிள்ளை உங்கள் பிள்ளை மாதிரி நினைச்சுருந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம். இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து உங்கள் மனைவியோடைய 3 ஆண்டுகளுடைய நினைவு நாள். ஆமாம். இந்த காலகட்டத்தில் அவங்க சார்பாக அவங்கள ஒரு ஒருங்கிணைச்சு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் குடும்பத்தாருக்கு குடும்பம் எல்லாம் ஒரே மாதிரி, என் மனைவி மாதிரி தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்ததிகள் அந்த மாதிரியே தான் வரணும். அந்த பிளப்பிளப்பு மாறாமல் இருக்கணும். பாதத்தோடு உள்ளாகவும் ஒன்றா இருக்கணும். அதுதான் முக்கியமான சங்கதி இப்போ உள்ள நன்மைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பேரன் பேத்தியும் நல்லா இருக்கணும். இந்த 29-1 முடிஞ்சிச்சுன்னா 84 ஆரம்பம் ஆயிடுது. என் வயசுக்கு நான் கண்ட மனதைய மகிழ்ச்சியும் இந்த குடும்ப சிதறாவை பார்த்த மாதிரி பிள்ளைகளும் இருக்கணும். அதுதான் முக்கியமான சங்கதி.